இன்னொரு காலம் தெரியுங்க. ஏன்னா சொன்னா கூட அப்படிங்கிறீங்க, சொன்னா புரியாத உங்களுக்கு புரியாத வாங்குறீங்க. நான் இப்ப கேக்குறேன், இந்த எடப்பாடி பழனிசாமின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்ன உங்களுக்கு யாரும் அடையாளம் தெரியுமா சொல்லுங்க. அப்படின்னு ஒரு ஆள் இந்த நாட்டில் இருக்கிறானா அது உங்களுக்கு தெரியுமா? சசிகலா காலில் உழுந்து போய் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் தான் அவர் நாட்டுக்கு அடட எடப்பாடின்னு ஒரு ஆள் இருக்கிறான்னு அப்பதான் தெரியும். நீங்க திராவிட மாடல் ஆட்சின்னா எரியுது அவங்களுக்கு. இன்னைக்கு அதிமுக வேற பிரச்சாரம் பண்றான், ஒண்ணுமே பண்ணல ஒண்ணுமே பண்ணலன்னு. என்ன பண்ணல நம்ம? நீ ஒன்னே ஒன்று தான் சொல்ல முடியும். என்ன சொல்லு பார்க்கலாம், என்ன சொல்லு பார்க்கலாம், நீ சொல்லு பார்க்கலாம். இந்த 1000 ரூபாய் உரிமை தொகை தரீங்களே, இன்னும் அது வரலையேன்னு கேட்பேன். கேக்குறீங்களா இல்லையா? எல்லாம் கேக்குது. கலைஞரா இருந்தாலும் கலைஞருக்கு மறு உருவா இருக்க நம்முடைய தலைவரா இருந்தாலும் தேர்தல் அறிக்கையில சொன்னதையெல்லாம் நிச்சயமா செய்யக்கூடிய தலைவர் நம்ம தலைவர். ஒரு குடும்ப பெண்ணுக்கு செல்போன் தருவன் நானுங்க, எவ்வளவு பேரை கொடுத்தான்? ஏமாத்திட்டான். 20 லிட்டர் மினரல் வாட்டர் கொடுக்கறான் அவர் குடும்பத்துக்கு. அவன் ஆட்சியில இருக்கிற குழாவிலே தண்ணி வரல. வேலைக்கு போற பெண்கள் ஸ்கூட்டி தருவன்னா, இவ்வளவு பெண் வந்துருக்கீங்க நீங்க வாங்க தேவையில்ல, உறவினர்களாவது ஒருத்தர் வாங்கினாலும் கை தூக்கு பாக்கலாம். கொடுத்தாங்களா? சொன்னதோட சரி. 60 வயது பெரியவங்கெல்லாம் இலவச பஸ் பாஸ் தான், எவ்வளவு பேர் பஸ் பாஸ் கொடுத்தான் சொல்லுங்க பாக்கலாம். உங்க கதையே நாருது, எங்க ஆட்சியை பத்தி நீ குறை சொல்ற, உனக்கு என்ன தகுதி இருக்குது? இன்றைய தினம் நம்முடைய குன்றத்தூர் நகர திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாமெல்லாம் உயிராக போட்டுக்கிற நம்முடைய ஒப்பற்ற தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய 70வது பிறந்த நாளை இன்றைக்கு நம்முடைய குன்றத்தூர்ல மிகுந்த எழுச்சியோடு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம ஊர்ல மட்டும் இல்லை, இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் எல்லா நகர ஒன்றியங்களில கிளைகளிலெல்லாம் இயக்க தோழர்கள் நம்முடைய தலைவருடைய பிறந்த நாள் விழாவை மிகுந்த எழுச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கொண்டாடுவது மட்டும் இல்லை, அந்தந்த பகுதியில் இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு உடை வழங்குவது, மரக்கன்றுகள் நடுவது, கண்தானம் செய்வது, மருத்துவ முகாம்கள் நடத்துவது, இப்படி ஏழை எளிய மக்கள்லாம் பயன்பெறக்கூடிய அளவிற்கு நலத்திட்ட உதவிகளும் செய்து கொண்டிருக்கிற இயக்கம் நம்முடைய இயக்கம். இன்னைக்கு தலைவருக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடுறோம்னு சொன்னா நாட்டில் எவ்வளோ கட்சிகள் இருக்குது உங்களுக்கு தெரியும். அந்தந்த கட்சிகளுக்குன்னு ஒரு தலைவர் இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும். ஆனால் நமக்கு கிடைத்திருக்கிற தலைவரை போல வேறு எந்த இயக்கத்திற்கும் இல்லாத ஒரு தலைவரை நாம் தலைவராக பெற்றிருக்கிறோம். இன்னைக்கு அவர் வயசு 70 ஆண்டுகளில் 56 ஆண்டு காலம் பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காராக இருக்கிற ஒரே தலைவர் கலைஞருக்கு பிறகு இந்தியாவில் இவரை தவிர வேறு யாரும் அடையாளம் கட்ட முடியாது. சாதாரணமா வந்துட்டவர் இல்ல, தன்னுடைய உழைப்பால் தியாகத்தால் திறமையால் தானாக உருவெடுத்து வந்திருக்கிற தலைவராக நம்முடைய தலைவர் விளங்கிக் கொண்டிருக்கிறார். எப்பவுமே உழைப்பால வர்றவங்க தான் தலைவரா வர முடியும். இப்ப நம்ம தமிழ்நாட்டில் பாருங்க, மூப்பனார் இருந்தார், அவர் பிள்ளைய தலைவராகினாரு, உருப்படுதா? டாக்டர் ராமதாஸ் இருக்கிறாரு, அவங்க பிள்ளை தலைவராகிட்டாருப்பா, உருப்படுதா? உருப்படாது. அது உழைப்புக்கு தான் மிகப்பெரிய சக்தி இருக்கும், பெருமை இருக்கும். நம்முடைய தலைவரை பொறுத்தவரையிலையும் 53ல பிறந்தாரு, 66ல 13 வயசுல கோபாலபுரத்தில் இளைஞர் மன்றம் ஆரம்பிக்கிறார், 76ல 1 வருஷம் மிஸ் ஆக போறார், 1 வருஷம் ஜெயிலில் இருந்தவர் கலைஞர் மகன் என்ற ஒரே காரணத்தினால, 83ல இளைஞணி செயலராகிறார், 89ல சட்டமன்ற உறுப்பினராக முதல் முதல்ல வராரு 1000 விளக்கு தொகுதியில், 96ல முதல் முதல்ல சென்னை மாநகர மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற முதல் மேயர் நம்முடைய தலைவர், 2003ல கழகத்தின் துணை பொதுச் செயலர், 2006ல உள்ளாட்சி மன்ற அமைச்சர், உள்ளாட்சித்துறை அமைச்சர், 2008ல கழக பொருளாளர், 2009ல துணை முதலமைச்சர், 2016ல கட்சியினுடைய எதிர்கட்சி தலைவர், 2017ல கழகத்தின் செயல் தலைவர்,
ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நம்ம கட்சி தலைவர், 2021 தமிழ்நாடு முதலமைச்சர். படிப்படியா உயர்ந்திருக்கிற தலைவர் நம்ம தலைவர். நான் இப்ப கேக்குறேன், இந்த எடப்பாடி பழனிசாமின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்ன உங்களுக்கு யாருன்னா அடையாளம் தெரியுமா சொல்லுங்க? அப்படின்னு ஒரு ஆள் இந்த நாட்டில் இருக்கிறானா உங்களுக்கு தெரியுமா? சசிகலா காலில் உழுந்து போய் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் தான் அவர் நாட்டுக்கு அடட எடப்பாடின்னு ஒரு ஆள் இருக்கிறான்னு அப்பதான் தெரியும் இல்லையா? இவெல்லாம் யாரும் தெரியுமா? அவனா நமக்கு முதலமைச்சர் 4 வருஷம் இருந்துட்டு போனான். ஆக எப்பேற்பட்ட தலைவர் இன்னைக்கு ஒரு பெரிய சிறப்பு அவருக்கு தெரியுதுன்னு தெரியுமா உங்களுக்கு? அவர் இளைஞர் செயலராக இருக்கிறாரு, இப்ப கட்சி தலைவரா இருக்கிறாரு. இப்ப எல்லா கட்சியும் இருக்குது இல்ல, எல்லா கட்சி தலைவரை விட ஒரு சக்தி படைத்த தலைவர் என்பதற்கு உதாரணம் இளைஞர் இருக்கிற நாட்டில் இருக்கிற இளைஞர் நிர்வாகி பேரையும் சொல்வாரு, கட்சியில இருக்கிற மூத்த நிர்வாகி பேரையும், தமிழ்நாடு முழுவதும் எல்லா கிராமத்தில் இருக்கிற பேரையும் சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்ற தலைவர் தான் நம்முடைய தலைவர். அது மாதிரி சிறப்பு வேற எந்த கட்சியிலும் இருக்காரு சொல்ல முடியுமா? கலைஞர் இருந்தார், கலைஞருக்கு பிறகு அவருடைய மறு உருவாக இருக்கிற தளபதி அவர்களுக்கு அந்த திறமை இருக்குது. வேற யாருக்குமே இந்த நாட்டில் யாரும் கிடையாது. சாதாரணமா வந்துட்டாரா? மனவர் சொன்னாரா? அவருடைய சிறப்பெல்லாம் லண்டன் ஐரிஷ் பல்கலைக்கழகத்தில் டாக்டர் பட்டம் பெற்றவர். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னா கலைஞரை போல 20 மணி நேரம் நாட்டு மக்கள் மக்களுக்காக உழைக்கக்கூடிய தலைவர். நம்ம தலைவர் சாதாரண முதலமைச்சர் வந்துட்டாரா? கலைஞர் 50% ஊர் ஃபுல்லா கொடி ஏற்றிருந்தா அவர் கால் படாத ஊர் இருக்க முடியுமா தமிழ்நாட்டில்? மொத்த கொடி ஏற்றுனவர் நம்ம தளபதி தான். ஊர் ஊரா போய் கொடியேற்று விழா, கட்சிக்காரன் திருமண விழா, பொதுக்கூட்டங்கள், தெருமுனை கூட்டங்கள், இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு கட்சி வளர்த்தவர் நம்ம தளபதி. கலைஞர் இருக்கும்போது வைக்கவே நம்ம கட்சியை விட்டு போயிட்டாரு. கட்சியில இருக்க முக்கியமான தலைவர் எல்லாம் போயிட்டாங்க, தொண்டர் எல்லாம் கட்சியில இருந்தாங்க. அப்பேற்பட்ட காலத்துல, இக்கட்டான காலத்துல நாடு முழுவதும் சுற்று பயணம் செய்து அந்த காலகட்டத்தில் கலைஞருக்கு பக்க பலமாக இருந்து கட்சியை காத்த தலைவர் நம்ம தலைவர். சாதாரணமா வந்துட்டாரா சொல்லுங்க? நீங்க திராவிட மாடல் ஆட்சினா எரியுது அவங்களுக்கு. இன்னைக்கு அதிமுக பிரச்சாரம் பண்ற, ஒண்ணுமே பண்ணல ஒண்ணுமே பண்ணல, என்ன பண்ணல? நம்ம 10 வருஷம் அதிமுக ஆட்சியில இலவச மின்சாரம் விவசாயிகளுக்கு எவ்வளவு பேர் கொடுத்தானு தெரியுமா? 10 வருஷம் வெறும் 42,000 பேர் தான் கொடுத்தான். நம்ம ஆட்சிக்கு வந்த இந்த 20 மாசத்துல 1,50,000 பேருக்கு இலவச மின்சாரம் தந்திருக்கிற ஆட்சி திமுக ஆட்சி மந்திராதிக. விவசாயிகளுக்குன்னு தனி பட்ஜெட் போட்டிருக்கிற ஆட்சி திமுக ஆட்சி. 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு படிக்கிற பெண்களுக்கு மேல் படிப்புக்கு 1,000 ரூபாய் கொடுக்கிற ஆட்சி திமுக ஆட்சி இல்லையா? காலை சிற்றுண்டி திட்டம் தொடக்க பள்ளிகளில், 1978 தொடக்க பள்ளிகளில் 166,000 மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி திட்டம். ரொம்ப கிராமங்கள் ஏழையா இருப்பாங்க, அவங்க பட்டி இல்லாத குழந்தை பட்டியோட ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிருவாங்க. படிக்குமா? அது படிக்க முடியாது. இதை உணர்ந்த நம்முடைய தலைவர் அவர்கள் தொடக்க பள்ளிகளில் இருக்கிற அந்த மாணவர்களுக்கு காலை சுற்றுண்டி திட்டத்தை இந்தியாவிலேயே முதல் முதல்ல தமிழ்நாட்டில் தான் கொடுக்குறாரு. இப்ப இந்த ஸ்கூல் எல்லாம் வரப்போகுது 3வது கட்டமா இந்த தொடக்க பள்ளிக்கு. மகளிர் சுய உதவி குழு வாங்கின கடனை தள்ளுபடி பண்ணிருக்கோம். தேர்தல் அறிக்கையில சொன்னார, நாங்க ஆட்சிக்கு வந்தா கூட்டுற வங்கியில வாங்கின மகளிர் சுயஉதவி குழு கடன் தள்ளுபடி பண்ணுவாரு. 2,576 கோடி ரூபாய் ஒரே உத்தரவு தள்ளுபடி பண்ணி 1,588,309 பெண்கள் இன்னைக்கு பயன்பெற்று இருக்கிறார்கள் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அப்ப நகை கடன், கூட்டுற வங்கியில வச்ச கடன் 5,000 இருக்கிற நகையெல்லாம் நீங்க பணமே கட்டாம திருப்பி நகையை கொடுப்போம்னு சொன்னோம். இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் 5,250 கோடி ரூபாய்
நகை கடனுக்கு பேங்க் கொடுத்துட்டு 14,40,000 பேருக்கு நகையை திருப்பி தந்திருக்கிற தலைவர் நம்முடைய முதல்வர் இல்லையா? மனவர் சொன்னார, நாங்க ஆட்சிக்கு வந்தா இனி நான் பெண்கள் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம்னு சொல்லி சொன்னார, உத்தரவு போட்டார. இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் 40,00,000 பெண்கள் இன்னைக்கு இலவசமா பயணம் பண்றாங்களே இல்லையா? இன்னைக்கு திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் 197 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை போட்டு 2,22,407 crore முதலீட்டுல 339,650 நபர்கள் வேலை பெறக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு தொழிற்சாலைகள் எல்லாம் நம்முடைய தமிழகத்தில் கொண்டு வந்திருக்கிறோம். இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க பாக்கலாம். இவ்வளவு வேலையை நாங்க பாத்துக்கிறோம், நீ ஒண்ணுமே செய்யலன்னு சொல்லிட்டு என்ன நியாயம் சொல்லுங்க? நீ ஒன்னே ஒன்று தானே சொல்ல முடியும், என்ன சொல்லு பார்க்கலாம், என்ன சொல்லு பார்க்கலாம், நீ சொல்லு பார்க்கலாம். இந்த 1,000 ரூபாய் உரிமை தொகை தரீங்களே, இன்னும் அது வரலையேன்னு கேட்பேன். கேக்குறீங்களா இல்லையா? பாரு எல்லாம் கேக்குது. கலைஞரா இருந்தாலும் கலைஞர் மறுவுருவா இருக்க நம்முடைய தலைவரா இருந்தாலும் தேர்தல் அறிக்கையில சொன்னதையெல்லாம் நிச்சயமா செய்யக்கூடிய தலைவர் நம்ம தலைவர்ல. இப்ப பட்ஜெட்ல அறிவிக்க போறாரு, ஏற்கனவே ஈரோட்ல சொல்லிட்டாருல, நீங்க டிவில பாத்தீங்கல்ல, பட்ஜெட்ல அறிவிச்சு விரைவில் தமிழ்நாடு முழுவதும் அந்த குடும்ப தலைவிக்கு 1,000 ரூபாய் அந்த உரிமை தொகை உங்களை வந்து சேர இருக்கிறது என்பதை இந்த கூட்டத்திலே நான் தெரியப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். இவ்வளவு வேலை நாங்க பாத்துக்கிறோம், நீ ஒண்ணுமே செய்யல, ஒண்ணுமே செய்யல, தேர்தல் அறிக்கையில் சொன்னதெல்லாம் செய்யவே இல்லை, ஏமாத்தி ஆட்சிட்டு வந்ததுன்னு சொல்லிடுறிய, நீ யோகியமா? நீங்க சொன்னதெல்லாம் செய்யிட்டீங்களா? செல்போன் தருவன் சொன்னானா உங்களுக்கு இருக்குதா இல்லையா? நம்மளை இவங்கெல்லாம் ஏமாத்துறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம வந்து மறந்துடும் எல்லாத்தையும். ஒரு குடும்ப பெண்ணுக்கு செல்போன் தருவன் நானுங்க எவ்வளவு பேரை கொடுத்தான்? ஏமாத்திட்டான். 20 லிட்டர் மினரல் வாட்டர் கொடுக்கணும் அவர் குடும்பத்துக்கு. அவன் ஆட்சியில இருக்கிற குழாவிலே தண்ணி வரல. வேலைக்கு போற பெண்கள் ஸ்கூட்டி தருவன்னா, இவ்வளவு பெண் வந்துருக்கீங்க நீங்க வாங்க தேவையில்ல, உங்க உறவினர்களாவது ஒருத்தர் வாங்கினாலும் கை தூக்கு பாக்கலாம், கொடுத்தாங்களா? சொன்னதோட சரி. 60 வயது பெரியவங்க எல்லாம் இலவச பஸ் பாஸ் தான், எவ்வளவு பேர் பஸ் பாஸ் கொடுத்தான் சொல்லுங்க பாக்கலாம். உங்க அதே நாரு எங்க ஆட்சியை பத்தி நீ குறை சொல்ற, உனக்கு என்ன தகுதி இருக்குது? ஆக இப்பேற்பட்ட எதுக்கும் உதவாத கட்சி அதிமுக கட்சி இனிமேல் தேராது, இனிமேல் தேரவே தேராது. என்ன பாருங்க, இப்ப நான் சொல்றேன், இன்னைக்கு இவங்களுக்கு ஆதரவா இருக்கிற மத்தியில ஒரு ஆட்சி பிஜேபி ஆட்சி, அவன் யோகி அவங்க கதை பாருங்க. கருப்பு பணத்தை சுவிஸ் வங்கியில இருந்து மீட்டு 5 லட்சம் ரூபாய் தரணும், ஞாபகம் இல்லையா? 2014 ஆட்சிக்கு வருகிறதுக்கு முன்ன, இதே இன்னைக்கு பிரதமரா இருக்கிற மோடி, எங்களை ஆட்சி கொண்டு வாங்க, வெளிநாட்டில் இருக்கிற கருப்பு பணத்தை மீட்டு இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனுக்கும் 5 லட்சம் ரூபாய் தருவன்னாரு. 5 பைசா வந்ததா இது இல்லையா? அது மட்டும் இல்ல, ஒரு ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை தருவன்னாரு. இங்க இருக்கிற அனல் மின் நிலையம், கல்பகத்து அணு மின் நிலையம், ஒரு ஆள் விட தமிழ் போறது கிடையாது, எல்லாம் வடநாட்டு ஆளுதான் பட்டு. இன்னொரு கதை தெரியுங்க, ஏன்டா பண்ண விடுகிறீங்க? சொன்ன புரியாத உங்களுக்கு வாங்குறீங்க. ஆயிரத்தி 1947 சுதந்திரம் பெற்ற காலத்திலிருந்து காங்கிரஸ் ஆட்சி இறங்குறவர்களையும் இந்தியாவுடைய கடன் எவ்வளவு? 55,87,000 crore, 55,87,000 crore. இது ஒழுங்கா கேளுங்க. இன்னைக்கு பிஜேபி ஆட்சிக்கு வந்தது இன்னைக்கு எவ்வளவு கடன்? 159,31,000 crore. சுதந்திரம் பெற்ற 1947 2014 வரையிலும் 55,87,000 crore. இன்னைக்கு பிஜேபி ஆட்சி இந்த 9 வருஷம் ஆள்றாங்கல்ல, இந்த 9 வருஷத்துல இன்னைக்கு மொத்த கடன் 159,31,000 crore. இவனுக்கு இந்த 9 வருஷத்துல மட்டும் 103,44,000 crore கடனாராயிருக்கிறாங்க.
யோகி பால சொல்றாங்கல்ல, பண மதிப்பெண் செய்தானுங்க ராத்திரி பன்னெண்டு மணிக்கு. ஒரு வருஷம் பேங்க்ல எல்லாம் போய் நின்று தேவடு காத்துட்டு இருந்தோம். ஞாபகம் இருக்குதா? ஜிஎஸ்டி வரி போட்டானுங்க. இப்போ ஹோட்டலுக்கு போய் சூரியர் ஹோட்டலில் சாப்பிட்றீங்கன்னு வச்சுங்க, ரெண்டு இட்லி ஒரு வடை ஒரு காபி சாப்பிட்டா 100 ரூபா பில்லு போடுறானா? நம்ம சாப்பிட்டது 100 ரூபா தான், அவன் பில்லு போடுறது 112 ரூபாய்க்கு போடுவான். நம்ம சாப்பிட்டது எவ்வளோ? 100 ரூபா வரி, 18 ரூபா. 100 ரூபாய்க்கே 18 ரூபா வரி. இது எங்கே போகுதுன்னா மத்திய அரசுக்கு போகுது, ஒன்றிய அரசுக்கு போகுது. நியாயமா? இன்னைக்கு ஜிஎஸ்டியில் மட்டும் நமக்கு கொடுக்க வேண்டிய பணம் 11,185 கோடி ரூபாய். நமக்கு தராம நீங்க ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. இன்னொரு கதையை கேளுங்க. 2022-23 ரயில்வே திட்டத்துக்கு பட்ஜெட் போட்டாங்கல்ல, அதுல நமக்கு வட மாநிலங்களுக்கு ஒதுக்கப்பட்ட ரூபாய் எவ்வளவு தெரியுமா? 13,200 கோடி வட மாநிலங்களுக்கு. தென் மாநிலங்களுக்கு ஒதுக்குனது எவ்வளவு தெரியுமா? வெறும் 59 கோடி. நியாயமா சொல்லுங்க பாருங்க. எய்ம்ஸ் மருத்துவமனை போட்டு இன்னும் கவர்மெண்ட் வாழ் கூட போடல. அதுக்கு அடுத்துதான் உங்ககிட்ட வரப்போறோம். இப்போ நாங்க பெட்ரோல் விலை 2014 காங்கிரஸ் ஆட்சி போகிற போது 60 ரூபா இருந்தது ஒரு லிட்டரு. இன்னைக்கு சாயங்காலம் 102 ரூபா இல்லையா? 42 ரூபா ஒரு லிட்டர் பெட்ரோல் 9 வருஷம் தேய்ச்சிருக்கிறானுங்க. டீசல் விலை 45 ரூபா இருந்தது 2014 காங்கிரஸ் ஆட்சி முடியும் போது. இன்னைக்கு 95 ரூபா 50 ரூபா ஏறிடுது. கேஸ் விலை கலைஞர் தான் கொடுத்தாரு 89-96-2011 நாடு முழுவதும் இலவச கேஸ் அடுப்பு கொடுத்தாரு. 416 ரூபா இருந்ததுங்க காங்கிரஸ் ஆட்சி இறங்குற போது. இன்னைக்கு எவ்வளவு? இன்னைக்கு எவ்வளவு? நியாயமா? நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது 1000 ரூபாய் டெபாசிட் போட்டிங்கல்ல, இந்தியா முழுவதும் போட்டான், அந்த ரூபாய் எங்கே போச்சுன்னு தெரியல, திருப்பி வந்தது அவங்களுக்கு. இதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க. இதுக்கெல்லாம் மோடி தான் காரணம், பிஜேபி தான் காரணம். இந்த கமர்ஷியல் கேஸ் இருக்குதுல்ல, இந்த ஹோட்டலுக்கு டீ கடைக்கெல்லாம் போடுவாங்களே, அது 850 ரூபா இருந்தது. இன்னைக்கு 2668 ரூபா. 800 ரூபா இருந்த கேஸு இன்னைக்கு 2668 ரூபா. இந்த கேஸ் வில மட்டும் 1,418 ரூபா ஏறிடுது. இவெல்லாம் நாட்டில் உள்ளாமா சொல்லுங்க பார்க்கலாம். யோகிய மாதிரி பேசுறானே, இன்னைக்கு கேஸ் இல்லாத வீடு இருக்குதா? அடுப்பு இல்லாத? ஆக மக்களை துன்புறுத்துகிற ஒரு ஆட்சி மேல அதுக்கு துணை போகிறவன் இங்க இருக்கிற அதிமுகங்கிறேன். ரெண்டு பேருமே விட்டுறக்கூடாது, ஞாபகம் வச்சுங்க. அது மட்டும் இல்ல, என்ன செய்யல, இந்த ஊருக்கு நாங்க என்னென்ன செய்திருக்கோம் தெரியுமா? இன்னைக்கு இந்த ஊர்ல மட்டும் இல்ல, எல்லா ஊருக்கும் அந்தந்த ஊர்ல அவ்வளவு வேலை பார்த்துக்கிறோம் இந்த 2 வருஷத்துல. டேய் அதிமுக காரனை பார்த்து கேக்குறேன், இந்த ஊர்ல இருக்கிறவன 10 வருஷம் அதிமுக ஆட்சியில் என்னடா பண்ணீங்க? ஒரே ஒரு செங்கல் எடுத்து வச்சிருப்பீங்களாடா சொல்லு, நான் சொல்றேன் கேட்டுக்கா. இந்த பேரூராட்சி நகராட்சி ஆயிக்கட்டும். மேத்தா நகர் சம்பந்த நகர்ல 30 கோடியில மழை நீர் வடிகால் பணி வேலையை முடிச்சிட்டோம். அறிவுசார் மையம் 2 கோடி ரூபாயில கட்டிட்டு இருக்காங்க. 1.5 கோடியில சுடுகாடு தகட மேடை ரெடி ஆகிட்டு இருக்குது. 3 கோடி ரூபாயில பாலாவராயன் குளம் சீரமைக்க போறோம், டெண்டர் வச்சாச்சு. 2.5 கோடி ரூபாயில இந்த தொடக்கப்பள்ளி கட்டடம். இந்த ஸ்கூல்ல 250 பேர் தான் படிச்சேன், நான் படித்த ஸ்கூல் இது. 250 பேர் இருந்தாங்க பராமரிப்பு இல்லாத. இந்த ஸ்கோப் இன்டர்நேஷனல் கட்ட சும்மா கொடுத்தாங்க எனக்கு வேண்டிய ஆளுங்க. 1.5 கோடி ரூபாய்க்கு நம்ம ஆட்சி இருக்கும்போது அது சும்மா கட்டி கொடுத்தாங்க, அது தலைவர் தான் வந்து திறந்தாரு. இப்போ 2.5 கோடி ரூபாய்க்கு பக்கத்தில் இடம் இல்லைன்னு சொல்லி இப்போ 1,650 குழந்தைங்க இருக்குது, இடமே இல்லை படிக்கிறதுக்கு. இப்போ 2 கோடி ரூபாயில் இந்த கட்டடம் கட்டுறோம். அரசு கலை அறிவியல் கல்லூரி க
காலேஜ் எடுத்து வந்த நடப்பூருக்கு அந்த ஸ்கூல்லயே இப்ப கட்டடம் கட்ட போறோம். ஹைஸ்கூல்லயே முருகன் கோயிலு, சிவன் கோயிலு, வேம்பலியம்மன் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணிருக்கிறோம். பண்ணிக்கிறோமா இல்லையா? இவ்வளவு வேலையும் எவ்வளவு நாள்? 1.5 கோடி ரூபாயில தாலுகா ஆபீஸ் திறக்க போறோம். மின் தட்டுப்பாடை போக்க நம்ம ஊர்ல மட்டும் 30 டிரான்ஸ்ஃபார்ம் மாத்திருக்கிறோம். இந்த ஊர்ல மட்டும் நீ ஒரே ஒரு வேலையை சொல்ற, நாங்க இதை செய்த சொல்லு, ஒன்னு சொல்லு. நாங்க இந்த ஆட்சியை பொறுத்தவரையில் ஏழை எளிய மக்களுக்காக நடத்தப்படுகிற ஆட்சி. தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய வாழ்வை வளப்படுத்துகிற ஆட்சி திமுக ஆட்சி. ஆக இப்பேற்பட்ட ஆட்சிக்கு நம்முடைய தலைவருக்கு ராத்திரி பகலமா வாழ்ச்சிருக்கிறார். அப்பேற்பட்ட தலைவருக்கு என்றைக்கும் நீங்கள் துணை நிற்க வேண்டும். தொடர்ந்து எப்போதும் வழங்குகிறது போல உங்களுடைய ஆதரவை வழங்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு வருகை தந்திருக்கிறவங்க அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you.